எம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 41, கல்லாமை. 403வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரிய. கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரின். கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரின். கல்வி கல்லாதவர்களை கூட நல்லவர் என்று சொல்லலாம். கல்வி கல்லாமல் கல்வியை கற்கவில்லை என்றாலும் கூட ஒரு சிலரை நல்லவர்கள் என்று சொல்லலாம், நல்லவர்கள் என்று பாராட்டலாம். எப்பொழுது அவர் எப்படி நடந்து கொள்கிறார் தெரியுமா? அந்த கல்வி கல்லாதவர் கல்வியை கற்கவில்லை என்றாலும் ஒரு குணம் அவரிடத்தில் இருக்கிறது. அது என்ன குணம் என்றால், கற்றவர்கள் இருக்கின்ற இடத்திலே எதுவுமே பேச மாட்டார், அமைதியாக உட்கார்ந்திருப்பார். அவர்கள் பேசுகின்றது தான் காதில் கேட்பார் ஒழிய ஒரு வார்த்தை கூட அவர்களிடத்தில் இவர் பேச மாட்டார். தன்னோடு பழகின்ற ஒரு தனக்கு உறவுக்காரர் அல்லது தன்னுடைய நண்பர் என்றாலும் கூட அவர் படித்திருப்பார், இவர் படிக்காதவராக இருப்பார், வாய் திறந்து ஒரு வார்த்தையும் அவரிடத்திலே பேச மாட்டார். அதாவது இவர் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று துணிந்து சொல்ல மாட்டார். நாம் கல்லாத கல்வி கற்கவில்லை, நாம் எதனால் சொன்னால் அது தவறாக போய்விடும், அவர் மனம் பாதிக்கும், அவருக்கு மன வருத்தம் ஏற்படும், ஆகையினாலே நாம் எதுவும் பேசக்கூடாது என்று எந்த ஒரு மனிதன், கல்வி கற்காத மனிதன் அமைதியாக எதுவும் பேசாமல் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாரோ அவரை கூட நல்லவர் என்று நாம் சொல்லலாம், மிக நல்லவர் என்று சொல்லலாம். மிக நல்லவர் என்று மட்டுமல்ல, மிக மிக நல்லவர் என்று அவரை நாம் பாராட்டலாம், போற்றலாம். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு சொல்லையும் அவர் பேச மாட்டார். யாரிடத்தில்? கல்வி கற்றவர் ஒருவரிடத்திலே பேச மாட்டார். சாதாரண மக்களிடத்தில் அவரை போல கல்வி கல்லாதவரிடத்திலே பேசுவார். ஆனால் கல்வி கற்றவர் ஒருவரிடத்தில் அவர் நண்பராக இருந்தாலும் கூட, உறவினராக இருந்தாலும் கூட, கல்வி கற்றவர் அறிஞராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் எதுவுமே பேச மாட்டார். அவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டு வந்தால் கூட இவர் அமைதியாக உட்கார்ந்திருப்பார், கூட்டங்களுக்கு செல்வார், சொற்பொழிவுகளை கேட்பார், எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார், பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் பேச மாட்டார், சொற்பொழிவாளரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார், அமைதியாக கேட்பார், அதோடு திரும்பி வந்து விடுவார். அப்படிப்பட்ட கல்வி கல்லாத ஒருவரை மிக மிக நல்லவர் என்று நாம் பாராட்டலாம். திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட கருத்தை. கல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார் திருவள்ளுவர். கல்வி கற்கவில்லையே என்று நீ கவலைப்படாதே, கற்றவர்களிடத்திலே நீ அமைதியாக அவர்கள் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு வந்துவிட்டால் போதும், உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும், உன்னை நல்லவன் என்று பாராட்டுவார்கள். அதை மனதில் வைத்துக்கொள். நீ கல்லாதவன் தான், கல்வி கற்காதவன் தான், ஆனால் உன்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது, நான் சொல்லுகிற இந்த வழியை நீ பின்பற்று என்று திருவள்ளுவர் கல்லாதவர்களுக்கு இந்த குறட்பாவை எழுதி வைத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? கற்றவர்கள் இருக்கின்ற இடத்தில் எதுவும் பேசக்கூடாது, கற்றவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டிருந்தால் அமைதியாக கேட்க வேண்டும், ஒரு கருத்தையும் சொல்லக்கூடாது, அதை பற்றி மற்றவர்களிடத்திலும் போய் சொல்லக்கூடாது, அமைதியாக நாவடக்கம் வேண்டும். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆரியருள் வைத்துவிடும். அடக்கம் என்பது அவர் நாவை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறார், புலன்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறார், பக்கம் பக்கம் பேசுவதில்லை, தன்னுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்துவதில்லை, கிசுகிசு என்று பேசுவதில்லை, சத்தம் போடுவதில்லை, அதிகமாக சிரிப்பதில்லை, வெறுத்து பார்ப்பதில்லை, வெறுப்பாக இருப்பதில்லை, இன்முகத்தோடு இருக்கிறார். அப்படியெல்லாம் இருந்தால் அந்த கல்லாத மனிதரை, கல்வி கற்காத மனிதரை எல்லோரும் பாராட்டுவார்கள் என்று திருவள்ளுவர் ஒரு நுட்பத்தை அந்த கல்லாதவர்களுக்கு கூட நல்ல சிறப்பு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கருத்து சொல்லுகின்றார். கல்லாதவர்களை இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். படித்தவர்கள் எல்லாம் இந்த கருத்தை கல்லாதவர்களுக்கு சொல்ல வேண்டும். கல்லாதவன் என்று நீ கவலைப்படாதே, கல்வி கற்காதவன் என்று நீ கவலைப்படாதே, வருத்தப்படாதே, நீயும் நல்ல பெயர் எடுக்கலாம். அதற்கு திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், நீ யா கற்றவர்கள் இருக்கின்ற இடத்தில் எதுவும் பேசாதே, அமைதியாக இரு, அடக்கமாக இரு, பணிவாக இரு, இனிமையான சொற்களை பேசு, புகழ்ந்து பேசு, இகழ்ச்சியாக பேசாதே, அவர் பேசியதை பற்றி எதையும் நீ கருத்து சொல்லாதே, அமைதியாக இருக்கு, அமைதியாக இரு என்று தான் அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு கல்லாத ஒரு மனிதன், கல்வி கற்காத ஒரு மனிதன் இப்படி திருவள்ளுவர் சொல்லுகின்ற இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் மிக நல்ல பெயர் சிறப்போடு அவர் வாழலாம், புகழோடு வாழலாம் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. இதை எல்லோரும் கல்வி கற்காதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.